ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரார்த்தனை அன்பார்ந்த சொற்களே, உலகத்தை அப்படியே நீங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். ஆதம் நபி அல்லாஹுவை வணங்குகிறார், இத்ரீஸ் நபி அல்லாஹுவை வணங்குகிறார், நூஹு நபியினுடைய காலத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரணகாரியங்கள் உருவாகிறது. அதுவும் கல்லையோ மண்ணையோ மரத்தையோ மட்டையோ சூரியனையோ சந்திரனையோ நெருப்பையோ எதையுமே அவர்கள் வணங்கவில்லை. அந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து போன நல்லவர்களை நினைவுபடுத்துவதன் மூலம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் முதல் முதலில் இந்த பூமியில் ஆரம்பமானது. துவா செய்தார் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், ஒரு கப்பலை செய்யுங்கள் என்று. பாலைவன பெருவீதி, தண்ணீர் கண்ணுக்கு கூட தெரியாத ஒரு பாலைவனத்து பெருவீதி, கப்பலை செய்து கொண்டிருக்கிறார். நிராகரிப்பாளர்கள் வருகிற போகிறதெல்லாம் கிண்டல் செய்வார்கள். கடலில் ஓட வேண்டிய கப்பலை பாலைவனத்திலே போய் செய்கிறார். அறிவு இருக்கிறதா நூஹ் உனக்கு? போகிற வருகிற மக்கள் எல்லாம் கிண்டல் செய்வார்கள். நூஹ் நபி சொன்னாராம், மிக விரைவில் யார் கேலி செய்ய போகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிய போகிறது என்றார். கப்பலை செய்து முடித்தார். அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தார். வானம் இருண்டது, வானத்திலிருந்து மழை பொழிய ஆரம்பித்தது, எங்கு பார்த்தாலும் வெள்ள பிரளயம் உருவானது. கப்பலில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், உங்களை சார்ந்த மக்கள், ஏகத்துவவாதி மக்கள், சொர்க்கத்திற்குரிய மக்களை மட்டுமே அந்த கப்பலில் ஏற்றுங்கள் என்றான் அல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனக்குரிய மக்களை, தன்னுடைய கொள்கையை ஏற்ற மக்களை, ஏகத்துவத்தை ஏற்ற மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார். முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் எல்லோரும் அந்த கப்பலிலே ஏறினார்கள். அந்த கப்பல் குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு தஞ்சம் புகுந்தது. அந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள். இப்பொழுது இரண்டாவது ஜெனரேஷன் ஆரம்பமாகிறது. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கப்பலில் ஏறினார்களே, அவருடைய தொடர்ச்சி தான் அன்பார்ந்த சொற்களே நாம் எல்லாம். இப்பொழுது யோசித்து பாருங்கள், நூஹ் நபி ஒரு சமூகத்திலே போய் இறங்குகிறார். குறிப்பிட்ட காலம் வாழ்ந்து நூஹ் நபி மரணித்து போகிறார். நூஹ் நபியினுடைய கப்பலோடு போன மக்கள் மட்டும்தான் ஏகத்துவவாதிகள். பூமியில் எங்குமே ஆண்கள் இல்லை, பெண்கள் இல்லை, உயிர் ஜீவராசிகள் கூட கிடையாது, உயிர் ஜீவராசிகள் கூட கிடையாது. அப்படி இறங்கி அந்த மக்கள் வாழ்ந்தார்களா இல்லையா? அந்த மக்களை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குறானிலே சொல்லும் பொழுது 23வது அத்தியாயத்தின் 31வது வசனம், சும்ம அன்ஸானா மின் பஅதிஹிம் கர்னன் ஆஹரீன், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு புதிய ஒரு தலைமுறையை நான் உண்டாக்கினேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அந்த மக்களையும் சைத்தான் விடவில்லை. அதுதான் மிக முக்கியம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலில் ஒரு 80 பேர்கள் ஏறினார்கள். ஒரு இடத்திலே தங்கினார்கள். இறங்கி அந்த மக்கள் குடிபெயர்ந்து அங்குமிங்குமாக அந்த மக்கள் வாழ ஆரம்பித்து அவர்கள் அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற கொள்கையை அவர்களுடைய மக்களுக்கு சொல்லி மெல்ல மெல்ல இந்த ஏகத்துவம் மெல்ல மெல்ல பரம்புகிற அதே வேகத்தில் சைத்தான் அந்த மக்களுடைய உள்ளத்தில் மீண்டும் விதைகளை விதைவித்தான். மீண்டும் இந்த பூமியில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்கள் உருவானது. இதுதான் இந்த பூமியில் இணை கற்பிக்கின்ற காரண காரியங்கள் உருவானதனுடைய சாராம்சம் அன்பார்ந்த சொற்களே. இதுவரை நீங்கள் பார்த்த பாடம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்த நல்லடியார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், அல்லாஹை மட்டுமே வணங்கிய மக்கள் மரணித்து போன உடனே அவர்களை நினைவுபடுத்துதல் என்கிற பெயரில் சைத்தான் ஒரு சில சிந்தனைகளை அந்த மக்களுடைய உள்ளத்திலே ஊட்டினான். அந்த மக்கள் அவர்களை நினைவுபடுத்த உருவங்களை சமைத்தார்கள். பிறகு அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாட்டை அந்த நல்லவர்களுக்கும் செலுத்தினார்கள். ஆகவே அந்த மக்கள் இணை வைத்த நிலையில் வாழ்ந்தார்கள். அந்த இணை வைத்தலை கண்டித்து நூஹ் நபி அனுப்பப்பட்டார். அன்பார்ந்த சொற்களே, அப்படியானால் இந்த பூமியில் என்றைக்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற காரியங்கள் தலை தூக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இறை தூதர்கள் அனுப்பப்படுவார்கள். நம்முடைய இளைஞர்கள் சிறிது வேகத்தோடு இருக்கிற ஒரு சில இளைஞர்களுக்கு ஆதங்கம் உண்டு. இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவதுதான் நம்முடைய லட்சியம். இணை வைத்தலை, இணை திருக்கை ஒழிப்பதோ பித்தத்தை ஒழிப்பதோ மூட பழக்க வழக்கங்களை ஒழிப்பதோ நம்முடைய முக்கியம் அல்ல. நமக்கு முக்கியம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாக வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி தான் நமக்கு முக்கியம். இஸ்லாமிய ஆட்சி வந்துவிட்டால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இணை வைத்தலை ஒழிக்கலாமே என்று தலைகளாக பேசுவார்கள். அவர்களுடைய சிந்தனைக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி எனது உரையை தொடர்கிறேன். அல்லாஹ் 2 லட்சத்திற்கு மேற்பட்ட இறை தூதர்களை அனுப்பினான். 25 இறை தூதர்களுடைய பட்டியலை அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான். இந்த 25 இறை தூதர்களிலும் இஸ்லாமிய ஆட்சி நிறுவிய தூதர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான் இல்லையா? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான். மீதமுள்ள எந்த நபர்களுக்கும் ஆட்சி கொடுப்பது அல்லாஹ்வுக்கு முக்கியமல்ல. ஆட்சி ஆளுவது தூதர்களுக்கு முக்கியமல்ல.
தூதர்களுக்கு ஆட்சிதான் முக்கியம் என்றால் நீங்கள் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு சத்தியமான யதார்த்தமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஃபிரவுன் என்பவன் தன்னை ரப் என்று கூறியவன். மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த சமூகத்திற்கு தூதராக அனுப்பப்படுகிறார். கடுமையான எதிர்ப்பு, இஸ்லாத்தை ஏற்ற எல்லா மக்களையும் கொன்று விடுகிறான். மூசாவை சார்ந்தவர்களும் கொல்ல வேண்டும் என்று பலவனுக்கும் கட்ட பட்டாக்கத்தையோடு படை திரட்டி செல்கிறான். கடல் குறுக்கிடுகிறது. மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கின்றான், கையில் இருக்கிற தடியை கடலில் அடியுங்கள், பாதை தென்படும், பாதையின் வழியாக நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் செல்லுங்கள் என்றான். மூசா நபி அந்த கடலில் அடித்தார், பாதை தென்பட்டு சென்றார். ஃபிரவுனும் ஃபிரவுனுடைய படையும் முக்கியமான நபர்கள், ஆட்சி பீடத்தில் இருக்கிற முக்கியமான நபர்கள் அந்த கடலில் புகுந்தார்கள். மூசா நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை தாக்க கடலில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். 10வது அத்தியாயத்துடைய 90வது வசனம், 91வது வசனம், 92வது வசனம். ஃபிரவுன் அழிக்கப்பட்டான், கூட்டத்தார்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள், ஆட்சி பீடம் ஒளிந்தது. மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய மக்கள் கடலை பிளந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போய் இருந்தார்கள். குர்ஆனுடைய வசனம் இல்லையா, ஆட்சி முக்கியம் என்றால் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த மக்களோடு சென்று ஃபிரவுனுடைய ஆட்சி பீடத்தை கைப்பற்றி இருக்க வேண்டுமா வேண்டாமா? எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு! ஃபிரவுன் இல்லை, தளபதிகள் இல்லை, எதிரிகள் இல்லை, யாருமே இல்லை. அந்த நாடு எகிப்து சாம்ராஜ்யம் சுத்தப்படுத்தப்பட்டு விட்டது. இருந்தாலும் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னை பின்பற்றிய ஏகத்துவவாதிகளோடு மட்டுமே குறிப்பிட்ட ஒரு இடத்தில் இருந்து 40 நாட்கள் அல்லாஹ்வுடைய வகையை எதிர்பார்த்து, அல்லாஹ்வுடைய கட்டளை எதிர்பார்த்து சென்றார். திரும்ப வந்த பொழுது மீண்டும் அவர்களுடைய உள்ளத்தில் சாபுரி என்று சொல்கிற ஒரு கொடியவன் காளைக்கன்றை வணங்க செய்தானா இல்லையா? ஏகத்துவவாதிகளை இணை வைத்தலின் பக்கம் ஈர்க்கப்படுவதற்கு பெயர் அல்லாஹ் திருக்குறானிலே சாமுரி என்று சொல்கிறான். இன்றைய தமிழகத்தில் கொடி கட்டி தர்காவுக்கும் கபர் வழிபாட்டுக்கும் கொடி கட்டி ஆதரவு கேட்டு புறப்பட்டு தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்கிற ஒவ்வொரு உலமாக்களுக்கும் அல்லாஹ் வைத்திருக்கிற பெயர் சாமுரிகள். ஏகத்துவத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிற சாமுரிகள், ஏகத்துவவாதிகளை இணை வைத்தலின் பக்கம் தூண்டுகின்ற சாமுரிகள். அப்படி அந்த மக்கள் காளைக்கன்றை வணங்கினார்கள். மீண்டும் வந்து ஏகத்துவத்தை சொல்கிற சிந்தனையில் தான் இருந்தார்களே தவிர எகிப்து சாம்ராஜ்யத்தை கைப்பற்றி இஸ்லாமிய ஆட்சியை நிறுவ வேண்டும் என்கிற சிந்தனை மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு போகவே இல்லை என்பார் அந்த சொற்களே. அவர் மூமினே இல்லை என்று சொல்ல வருகிறீர்களா? அப்படி அல்ல. நபிமார்களுக்கு ஆட்சி முக்கியம் அல்ல, ஆட்சியும் தேவை, அதுவே விஷயம். இணை வைக்கல் ஒழிக்கப்பட்டால், இந்த பூமியில் சிறுக்கு களையப்பட்டால், இந்த பூமியில் ஏகத்துவம் நிலைநாட்டப்பட்டால், இந்த பூமியில் சாலிகானே ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கிற மக்கள் உருவானால் அல்லாஹ்வே தருவான் அந்த ஆட்சியை. அது நமக்கு முக்கியம் அல்ல. இந்த பூமி அல்லாஹ்வுடையது, இந்த பூமி அல்லாஹ்வுடையது. அல்லாஹ்வுடைய இந்த பூமியில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதை உண்மை இறைவாசி 1% அனுமதிக்கவே கூடாது. நாவினால், பேச்சினால், கரத்தினால், எழுத்தினால், பொருளாதாரத்தால், உடல் உழைப்பால், ரத்தம் சிந்தியாவது இந்த பூமியில் அல்லாஹ்வுக்கு இழைக்கப்படுகின்ற பெரிய ஒரு கொடுமை களையப்பட வேண்டும் அன்பார்ந்த சொற்களே. அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் துர்பாக்கியம், அவருடைய தந்தை ஒரு கோயில் பூசாரி. கோயில் பூசாரியினுடைய மகன் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம், என்ன ஒரு அற்புதமான வரலாறு பார்த்தீர்களா? இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இப்ராஹிம் நபி என்னுடைய நண்பன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கே ஃப்ரெண்ட், அல்லாஹ்வுக்கே நண்பன் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம். அவர் ஒரு தனிநபர் அல்ல, அவர் ஒரு சமூகம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ. எல்லா நபிமார்களும் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இரண்டு மக்கள், ஒன்று இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம், ஒன்று இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸலாம். இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் மக்காவிலே பாலைவனத்து பெருவீதியில் வளர்ந்து ஆளான ஒரு இறைத்தூதர். அவருடைய வாரிசில் வந்த ஒரே நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இன்னொரு மகன் இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸலாம், அவருடைய பாரம்பரியத்தில் தான் லட்சோப லட்ச நபிமார்கள் வந்தார்கள். நபிமார்களுக்கெல்லாம் தந்தை இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய பாரம்பரியத்திலே வந்தார்? இஸ்மாயில் நபிக்கு அடுத்தபடியாக அவருடைய வம்சாவளியிலே வந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஆகவேதான் யூதர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள்.
யூதர்கள் கடுமையாக எதிர்ப்பதற்கு ஒரே காரணம் எங்களுடைய பாரம்பரிய